Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th Maths Chapter 1 Types of Functions பத்தி பார்க்க போறோம். என்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நினைச்சு போறோம். பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் அதாவது சார்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம நினைச்சு போறோம். பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதாவது மாறிலி சார்புன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்னா என்னது? மாறிலி சார்புன்னு சொல்லுவாங்க. மாறிலி சார்புனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிறேன். AB ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கோம் அப்படினா इमेज ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தாச்சு இரண்டாவது என்ன பார்க்க போறோம்னா ஐடென்டிட்டி ஐடென்டிட்டினா சமணி சார்புன்னு சொல்வாங்க சமணி சார்பு எப்படி இருக்கும்னா இங்க நான் ஒரு நம்பர் a ன்னு எடுத்தனா அங்கேயும் a தான் இருக்கும் இங்க நான் b ன்னு எடுத்தனா அங்கேயும் b ல தான் போகும் இப்போ a ல இருந்து இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படினா நிழலுருன்னு சொல்வாங்க தமிழ்ல நிழலுரு a ல இருந்து b க்கு ஒரு நிழலுரு a தான் இருக்கு b ல இருந்து b க்கு தான் போகும் c ல இருந்து c க்கு தான் போகும் இப்படி போயிச்சு அப்படினா அத நாம என்ன சொல்லலாம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அதாவது சமணி சார்புன்னு சொல்வாங்க ஒரே நம்பர் தான் நமக்கு எடுத்துச்சோம் இமேஜ் கிடைக்கும் நிழலூர் கிடைக்கும் அத எடுத்துக்கலாம் ஐடென்டிட்டி அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்டு ஃபங்க்ஷன் இன்டுனா உட் சார்புன்னு அர்த்தம் உட் சார்பு எப்படி இருக்கும் அப்படினா a ல இருந்து b க்கு இமேஜ் இருக்கும் தனித்தனியா இருக்கலாம் தனித்தனியா இருக்கும் ஆனா b ல வந்து e-ங்கற இதுக்கு வந்து என்ன இல்ல ப்ரீ இமேஜ் இல்ல அதாவது முன்னூர் கிடையாது a ல இருந்து இங்க ஈங்கற இது வந்து ப்ரீ இமேஜ் ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் எடுத்தியாதி இருக்காது அப்படி இருந்துனா உட் சார்புன்னு சொல்லுவோம் இன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அடுத்து பார்க்க போறது 1 to 1 இதுதான் முக்கியமானது பார்க்க போறோம் 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்றாங்க தமிழ்ல எடுத்துவாங்க ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எப்படி இருக்கும் அப்படினா a ல இருந்து b க்கு கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கும் a ல இருந்து b க்கு கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கும் நான் என்ன சொல்றேன் 1 ல இருந்து a க்கு போகும் 2 ல இருந்து b 3 ல இருந்து c 4 ல இருந்து e க்கு போகறோம் இப்படி a ல இருந்து b க்கு தனித்தனியா ஒரு இமேஜ் கிடைச்சிச்சுனா நான் என்ன சொல்லலாம் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம் அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்புல எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றேன் f of a equal to நான் f of b எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா a equal to b கிடைச்சிச்சுனா அத நான் என்ன சொல்லலாம் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம் அடுத்து நான் பார்க்க போறது ஆன் டு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா இப்ப நான் 1 ல இருந்து a க்கு போறேன் 2 ல இருந்து a க்கு போறேன் அடுத்து இங்க 3 ல இருந்து b 4 ல இருந்து c போடுறேன் இப்படி போயிச்சு அப்படினா அத வந்து என்ன சொல்லலாம் ஆன் டு ஃபங்க்ஷன் அதாவது என்ன அர்த்தம் அப்படினா இங்க b ங்கற கோடமைன் இத தான் கோடமைன் சொல்வோம் இத வந்து டொமைன் சொல்வோம் இந்த b ங்கற கோடமைனும் f of a ல உள்ள இதளோட இந்த பிம்பமும் இந்த போர்ட்ல எடுத்துக்கிட்டு இமேஜ் கிடைச்சிருக்கு அந்தயும் சேமா இருந்துச்சு அப்படினா நான் என்ன சொல்லலாம் ஆன் டு ஃபங்க்ஷன் அதாவது என்ன சொல்லலாம் அப்படினா ரேஞ்ச் ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் கோ டொமைன் சொல்லலாம் ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் கோ டொமைன் அப்படி இருந்துச்சு அப்படினா நான் என்ன சொல்லலாம் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஆன் டு ஃபங்க்ஷன்னா மெயின் சார்புன்னு அர்த்தம் ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது மெயின் சார்புன்னு அர்த்தம் நான் சொல்றேன் அப்படினா ABCங்கிறது B ல இருக்கு ABCங்கிறது B ல இருக்கு இப்போ a க்கு இமேஜ் நான் பாக்கணும்னா 1 ல இருந்து a க்கு போயிருக்கு 2 ல இருந்து a க்கு தான் போயிருக்கு 3 ல இருந்து b க்கு போயிருக்கு 4 ல இருந்து c க்கு போயிருக்கு அப்ப இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் கண்டிப்பா abc தான் இருக்கும் அப்ப b யும் abc தான் ரேஞ்ச் abc தான் இப்படி கிடைச்சிச்சுனா நான் என்ன சொல்லலாம் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம் அடுத்து இந்த 1 டு 1 உம் ஆன் டு உம் இருந்துச்சுனா பைசெக்ஷன் சொல்வாங்க 1 டு 1 உம் ஆன் டு உம் இருந்துச்சுனா என்ன சொல்லலாம் பைசெக்ஷன் அதாவது ஒன்றுக்கு ஒன்றானது மற்றும் மெயின் சார்புன்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்றானது மற்றும் மெயின் சார்பு இப்போ நான் எப்படி எழுதலாம் 1 ல இருந்து b க்கு 2 ல இருந்து a க்கு 3 ல இருந்து c க்கு இப்படி தனித்தனியா எடுத்துக்கணும் a ல இருந்து b க்கு இமேஜ் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து மெயின் சார்பு இருக்கணும் 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்கணும் 1 to 1 ஃபங்க்ஷன் எடுத்துனேன் a ல இருந்து b க்கு இருக்கணும் அது தனித்தனியா எடுத்துக்கோ பேருக்கும் b ஆன் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் இந்த டொமைன் கோ டொமைனும் ரேஞ்சும் சேமா இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படினா நான் சொல்லலாம் பைசெக்ஷன் சொல்லிரலாம் அடுத்து இன்னொண்ணே பார்க்க போறோம் many to one சொல்றோம் many to one என்னன்னா அதாவது நிறைய இருக்கும் ஒரே நம்பர் கிடைச்சினா நிறைய போகலாம் இப்போ நான் 1 ல இருந்து என்ன செய்றேன் b க்கு போறேன் 2 ல இருந்து b க்கு போறேன் 3 ல இருந்து c
சிக்கு 4 ல இருந்து எடுத்துக்கலாம் ஏக்கு அதாவது பீங்கற இமேஜ்க்கு 1 க்கு மேல இருந்துச்சுனா நான் என்ன சொல்லிரலாம் many to 1 சொல்லிரலாம் இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் ஃபங்ஷன்ஸ் பத்தி எல்லாமே நான் செஞ்சாச்சு சொல்லியாச்சு இன்னும் என்ன சொல்றேன் ஏங்கிறது என்னது டொமைன் எப்பவுமே ஏங்கிறது அதாவது முத வர நம்பர் இங்க இருந்து அங்க போகுது அப்படினா என்ன சொல்லலாம் டொமைன் சொல்லலாம் இங்க உள்ளது இரண்டாவது பிங்கிறது நாம என்ன சொல்றோம் கோ டொமைன் சொல்லுவோம் ஏ ல இருந்து பி க்கு போயிருக்க இமேஜ் எல்லாமே நாம என்ன சொல்றோம்னா ரேஞ்ச் சொல்லுவோம் அப்ப நம்ம ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் பத்தி அஞ்சிஞ்சாச்சு சொல்லியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி।